ஹாய் ரீடர்ஸ் இன்றைக்கி பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிலாசபில் மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்றத அந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் பார்த்துடலாம் மெட்டா அப்படின்னா பியாண்ட் அப்படின்னு நடத்தும் ஃபிசிக்கா அப்படின்னா தி ஃபிசிக்ஸ் தட் மீன்ஸ் பியாண்ட் த ஃபிசிக்ஸ் ஸோ இதுதான் மெட்டாஃபிசிக்ஸ் ஓகே இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிஸ்டாட்டல் தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார் இஸ் அ க்ரீக் ஃபிலாசர் இந்த மெட்டாஃபிசிக்ஸ்க்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பால் எடுத்துக்கிட்டு அது ஒரு டேபிளில் ஒரு இருந்து இன்னொரு சைடுக்கு நீங்கள் அதை தள்ளி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக கீழே போய் இல்லையா ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பேர் தான் மெட்டாஃபிசிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த தள்ளினதுக்கு பேர் காஸ் ஸோ அது கீழே போய் விழுந்ததுக்கு பேர் எஃபெக்ட் ஸோ நான் இந்த தள்ளினதுனால அந்த எஃபர்ட் நடக்குது இல்லையா ஸோ அதுதான் மெட்டாஃபெசிக்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த காசுக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கும் நடுவில் என்னென்ன நடக்குது இந்த இந்த மொமெண்ட் நடக்குது இல்லை இந்த மொமெண்ட்டுக்கு பேர் தான் மெட்டாஃபிசிக்ஸ் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் சீசன்லாம் பார்த்திங்கன்னா இலை வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்துடும் ஸோ இலெல்லாம் உதிர்ந்து இல்லையா இலை உதிர்ந்து விழுந்ததுக்கப்புறம் அதோட கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ விழுந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை இந்த சேஞ்சிங்க்கு நடுவில் என்னென்ன நடக்குது இது வந்து மரத்துலேயே இந்த சேஞ்சஸ் நடக்குதா அது விழுந்ததுக்கப்புறம் எப்படி இந்த சேஞ்சஸ் நடக்குது ஸோ இதெல்லாம் பற்றி ரொம்ப மைனூர் திங்ஸ் எல்லாமே வந்து என்கொயரி பண்ணுறது தான் வந்து மெட்டாஃபெசிக்ஸு நான் கூட வந்து என்னோடய புக்கில் ஒரு லைன் எழுதியிருப்பேன் இதை பற்றி ஒய் தேர் இஸ் சம்திங் ராதர் தன் நத்திங் தட் மீன்ஸ் எதுக்கு எல்லாமே இறந்துக்கிட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதான ஒரு நிலையான தன்மை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபிசிக்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கு பின்னாடியும் நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் மெட்டாஃபிசிக்ஸ்